நம்ம வீடு நமக்கு தெரியும் நம்ம நம்ம சிமெண்ட் 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 இது செய்தி கப்பல் பகுதியில் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள் வந்திருக்கக்கூடிய தலையங்கம் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தடை வேண்டாம் அப்படின்னு தலைப்பிட்டிருக்காங்க என்ன செய்தியின் பின்னணி அப்படின்னா கூகுள் நிறுவனம் ஜெமினி அப்படின்னு செயற்கை நுண்ணறிவு செயலியை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்குறாங்க அதுல பயனாளர் ஒருவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி சர்வாதிகாரியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு மத சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிக்கல்கள் இடர்பாடுகள் இந்துத்துவ சித்தாந்தம் இந்த அடிப்படையில் சில நிபுணர்கள் நரேந்திர மோடியை அந்த மாதிரி வகைப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு பதில் கொடுக்குது ஆனா திரு டொனால்டு ட்ரம்ப் முன்னாள் அமெரிக்க அதிபர் அதே மாதிரி செலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் இவங்க சம்பந்தமான கேள்விகள் கேட்கிற போது கேள்வி தெளிவா இல்லை தகவல்களை திரட்டி கொண்டு மாற்றங்களுக்கு உடையது அப்படின்லாம் சொல்லி அதை தட்டி கழிக்க பார்க்குது அப்படின்றத ஸ்கிரீன்ஷாட் மூலமாக அந்த பயனாளர் எடுத்து போடுறாரு அதுதான் சர்ச்சை அதை ஒட்டி தான் அந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு தலையங்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது மனித பலவீனங்களை தான் காட்டுது ஒரு மனிதன் என்ன அதை தகவல்களாக ஃபீட் பண்ணுறாரோ தான் அது பதில்களாக கொடுக்குது அது மனித பலவீனங்களை தான் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க அதைத்தான் பிரதிபலிக்குதுன்னு சொல்றாங்க மோடி சர்வாதிகாரின்னு சொல்ல ஜெமினி தான் இந்த சர்ச்சை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் தலையங்கம் சுட்டிக்காட்டுது மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் நாங்க வந்து நோட்டீஸ் அனுப்ப போறோம் கூகுள் நிறுவனத்திற்கு அப்படின்னு அறிவுறுத்தியிருக்கிறார் விளக்கம் கேட்டிருக்கோம் அதாவது இந்த நிபுணர்கள் தான் இந்த பதிலை கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா அந்த நிபுணர்கள் யாரு அப்படிங்கிற விவரங்களை எங்களுக்கு தரவு மாறு நாங்கள் கோரப்போகிறோம் அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு சர்ச்சை என்னன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு செயலி மூலமாக இன வேறுபாடுகள் நிற பாகுபாடுகள்லாம் காமிக்கப்படுது கருப்பின மக்களுக்கு எதிரான சில செய்திகள் வெள்ளை நிற மக்களுக்கு ஆதரவான சில கருத்துக்கள்லாம் கூட அதுல இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த தலையங்கம் சுட்டி காட்டியிருக்கு என்ன வரைய இருக்கிறாங்க அப்படின்னா சில விதிமுறைகளை வகுங்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான சில ஒழுங்குமுறைகளை வகுப்பது அவசியம் அப்படிங்கிறத தலையங்கம் சுட்டிக்காட்டியிருக்கு இன்னும் முக்கியமா என்ன அறிவுறுத்தல கொடுக்குறாங்கன்னா நிபுணர்கள் சரியான தகவல்களை கொடுக்கறதன் மூலமாக சரியான பதில்களை பெற முடியும் அப்ப கொடுக்குற தகவல்கள் சரியானதாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த தலையங்கம் சுட்டி காட்டியிருக்கு பெரிய சவாலாக எதிர்காலத்தில் மாறப்போகுது இந்த செயற்கை நுண்ணறிவு அரசுக்கும் பல்வேறு அமைப்புகளுக்கும் ஒரு பெரிய சவாலாக இந்த செயற்கை நுண்ணறிவு கையாள ரொம்ப பொறுப்பாக கையாள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதையும் தலையங்கம் சுட்டிக்காட்டுறாங்க ஆனா இறுதியாக இந்த தலையங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரம் பல்வேறு குறைகள் இருக்கலாம் சில தவறுகள் நடக்கலாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதற்காக அதை ஒட்டுமொத்தமாக ஒடுக்கிடக்கூடாது சில தவறுகளை சுட்டிக்காட்டி சில குறைகளை சுட்டிக்காட்டி அதை ஒடுக்கிடக்கூடாது அப்படிங்கறதையும் இந்த தலையங்கம் சுட்டிக்காட்டி முடிச்சிருக்கிறாங்க இதுதான் தலையங்கத்துடைய சாராம்சமாக இருக்கு நம்ம வீடு நமக்கு தெரியும் நம்ம நம்ம சிமெண்ட் 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 இது